கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இந்த நாள் செப்டம்பர் 25, 2024 புதன்கிழமை, குரோதி வருடம், புரட்டாசி மாதம், 9 திருநாள், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, அஷ்டமி திதி, தேய்பிறை, விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம், அதில் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சம் உண்டு, வெள்ளம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா இந்த நாள் வந்து அஷ்டமி திதி, அதுவும் தேய்பிறை அஷ்டமி. முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மகாலய பட்சத்தில் உங்கள் வீட்டில் அஷ்டமி அன்னைக்கு யார் இருந்திருக்கார்களோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ருபிராயசித்தங்கள் கர்மாக்கள் இதை சரியாக செய்யும் பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு சம்மந்தப்பட்ட தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருடைய ஃபேமிலியில் 100% ட்ராவல் இருக்கும், பயணம் இருக்கும், கொஞ்சம் டக்குன்னு செலவும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய அற்புதமான நாளாக மாறட்டும். முதலாவதாக மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பழைய ஆட்களை சந்தித்து உங்கள் பிரச்சனை வந்து முடியக்கூடிய தீர்வு கூடக்கூடிய நாள். இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கும் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கிளியர் ஆகும். மன சங்கடங்கள் பொதுவாகவே நிவர்த்தி ஆகும். கோபம் மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் போதும், இதனால் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிக்க முடியும். ருணம் ரணம் சத்ருன்னு சொல்லுவோம், ஏன்னா ராகு நட்சத்திரங்கிறது திருவாதிரை. அந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து ராகுவாக இருக்கிறதா, ராகு இன்றைய நாள் வந்து சனி நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறார். பழைய நட்பு அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்கப்படுது. நிறைய பேருக்கு மன சந்தோஷம் அதிகமாக கொடுக்கும். சில பேருக்கு இடமாற்றம், சில பேருக்கு வீடு மாற்றம், மாடி சிந்தனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2 இடத்துல சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது. தைரிய வீரியமாக பேசுவீங்க. அதே மாதிரி நிறைய பேர் விற்பனை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா விற்பனை செய்யக்கூடிய ஸ்கில் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். வீட்டில் ஃபேமிலியோடு எங்கேயாரு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வீங்க. அதில் வந்து இன்றைய நாள் பார்த்திங்கன்னா உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவர்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள். வீட்டில் பெரியவங்களில் இல்லத்தரசிகளுக்கு இன்றைய நாள் நல்ல, அதாவது சில விஷயங்கள் நீங்கள் பேசும்பொழுதும் எப்படியா பேசி ஒரு காரியத்தை முடிக்கணுங்கும்போது முடிச்சிருவீங்க. ரொம்ப அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே உங்களால் ஈஸியாக எடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். மனம் ரீதியாக, உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும். கண்டிப்பாக இந்த நாள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவீங்க. சுபகாரியங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், சுப விரயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், வீடு மனை வாகனங்கள், ஆண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வு காணக்கூடிய நாள். திடீர் பிரயாணம் ஏற்படலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மூத்தவங்க பயங்கர டென்ஷன் ஆவாங்க. அது ஒன்றை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நல்லாயிருக்கு. திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செவ்வாய் சந்திரன் ரெண்டும் இணையும் பொழுது செலவுகள் விரயங்கள் ரெண்டுமே அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த ஒரு நாளில் பொதுவாகவே கண்டிப்பாக பிரயாணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு. அதே மாதிரி தூரதேச பிரயாணம், வீட்டுக்காக செலவு, நிலத்துக்காக செலவு, இந்த மாதிரிலாம் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு, ஆண்களுக்காக சில செலவு,
உங்கள் வீட்டில் ஆண்கள் எங்கேயார் வெளியூர் வெளிநாடு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும், உடம்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சில பேர் வண்டி வாகனங்களில் கூட ஏதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் செலவுகள், பராமரிப்பு செலவுகள்னு சொல்லுவோம்ல, அது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யஞ்சயன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பச்சை நிறம். சிம்மராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் மிகுந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் சந்திரன் ரெண்டும் இணையும் பொழுது லாபங்கள் நிறைய கொடுக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு லாபம், எல்லாத்துக்குமே பெரிய வெற்றி, நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவது, மிகப்பெரிய யோகங்கள் கொடுப்பது, தான தர்மங்கள் செய்வது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மனம் ரீதியாக நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஜாலியாக பேசி மகிழ்கிறது, வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, மாற்றங்கள் கொடுப்பது, இது எல்லாமே நடக்கும். ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சில பேருக்கு பெரிய பதவிகள் கூட வரும். நல்ல நட்பின் மூலமா உங்களுக்கு இந்த நாள் பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தாம் இடம்ங்கிறது தொழில்ஸ்தானம் அல்லது செவ்வாய் சந்திரன் சேரும் பொழுது டெக்னிக்கல் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி, விவசாயத்துறை, அதே மாதிரி கட்டுமானத்துறை, தண்ணீர் சார்ந்த துறை, லிக்விட் மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டம், பெயிண்ட் இண்டஸ்ட்ரி ஆர் ஆயில் இண்டஸ்ட்ரி, வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கூல்ட்ரிங்க் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய நாள். கண்டிப்பாக இந்த நாள் வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய கான்ட்ராக்ட் கண்டிப்பாக கிடைக்கும். கோபம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணுறது நல்லது, மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, டாப் கிளாஸாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் கண்டிப்பாக அமையக்கூடிய பிராப்தம். சனி வக்கரம் பெற்றிருக்கிறது, செவ்வாய் சந்திரன் இணைந்திருக்கிறது, சுக்கரன் கனெக்டாக இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு இந்த ரெண்டு நாளுக்குள்ளே யாராவது வீடு மனை வாகனங்கள் ஃபைனலைஸ் பண்ணால் ஃபைனலைஸ் பண்ணலாம். வீட்டில் தேவையில்லாத இஷ்யூஸு, பிரச்சனை, வாக்குவாதம், சண்டம் இதெல்லாம் வந்து இருந்துகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபாரின் போகிற மாதிரியோ, வெளியூர் போகிற மாதிரியோ, இல்லை ஏதாவது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரியோ சான்சஸ் இருக்குது. நிறைய பேருக்கு தனப்பிராப்தங்கள், தன ஆதாயங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள். டக்குன்னு கோபப்படுறதுனால நிறையா உங்களுடைய பணத்தை இழக்கிறதுனாலையும் சில பேருடைய வாழ்க்கையே சில பேருக்கு புரட்டி போடுற மாதிரி நடக்கலாம். நிறைய பேருக்கு கடன் தொல்லைகள் தீரும், நிறைய பேர் கடன் அடைக்கலாம். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது, தேவையில்லாத செலவை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது. பெரிய சந்தோஷம், ஆனந்தம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வியாபாரம் நல்லாயிருக்கும். நிறைய பேர் டீ கடை வச்சுருப்பீங்க, நிறைய பேர் வந்து வேலை நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக ஒரு பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல் விஷயம் இன்றைய நாள் வீட்டில் விட்டு கொடுத்து போகணும். வீட்டில் பயங்கர சூடாகுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. அதே மாதிரி எல்லாம் சூடான இடத்துல வேலை செய்கிறீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் பக்குவமாக பார்த்து நடத்துக்கிறது நல்லது. கோபங்கள் குறைந்தால் லைஃப் சூப்பராக இருக்கும். இன்றைய நாள் எந்த பாதிப்பும் இல்லாமல் நல்லா இருப்பீங்க. நீங்கள் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான ஆரஞ்சு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், வயிறு ஒரே ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை ஆட்கள் மூலியமாக சில குடைச்சல்கள் கொடுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த நாள் யாரெல்லாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறீங்களோ, அதேமாதிரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, மெடிசன் இண்டஸ்ட்ரி, இவாளுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கும். மெயினாக விவசாயிகளுக்கு கடன் வசதி ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஆறாமிடம் வலுப்பெறும் பொழுது தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர்லாம் சாயந்தரத்துக்கு அப்புறம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது.
முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த நாள் பூண்டு வெங்காயம் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்கள் பழைய வீடு வாங்குற பிராப்தம், பழைய வண்டி வாங்கக்கூடிய பிராப்தம். நிறைய பேருக்கு வந்து அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைலாம் உட்காந்து பேசினீங்கன்னா முடிஞ்சிடும். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள், பெரிய சக்சஸ் ஒன்று காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மச்சமுனி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாலாம் இடம்ங்கிறது பேசிக்கலா சுகஸ்தானம். அதில் லக்னத்தில் ராகு இருக்கிறதுனால வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், வீடு கட்டக்கூடிய இடத்துல பிரச்சனை, இல்லை வீட்டிலேயே வந்து ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மாற்றுற மாதிரியோ, கோபத்தை குறைச்சா லைஃப் நல்லாயிருக்கும். ரெண்டு நாள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் பிபி சுகர் கொலஸ்ட்ரால்லாம் கவனமாக பார்த்துக்கிறது. ஆனால் நிறைய பேருக்கு சொந்த ஊருக்கு பயணப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், நிறைய வெற்றி வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரம் மஞ்சள் நிறம். சரி, இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் தனுசு, இரண்டாவது சிம்ஹம், மூன்றாவது மேஷம், மற்ற எத்தனை பேருக்குமே ஆவரேஜ் நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோனு கொண்டு வந்து, நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.